ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம் அனைத்து பரிகாரங்களுக்கும் ஜோதிடம் தொலைபேசி மூலம் சொல்லப்படும். ஸ்பேஸ் பை டாட் இன் அண்ட் ஆன்லைன் வெப் போர்ட்டல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிளாட்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ் கரண்ட்லி ஆப்ரேட்டிங் இன் சென்னை. உலக பணக்கார கிரிக்கெட்டர் பேர்ல இவரோட பேரும் லிஸ்ட்ல வரும். லீடிங் ஆக்ட்ரஸ் பேர்ல இவரோட ஒய்ஃபோட பேரும் லிஸ்ட்ல வரும். அவ்வளவு செல்வாக்கு இருக்கக்கூடிய இவங்களோட வீட்டுல ஒரு வேலைக்காரன் கூட கிடையாதாம்ப்பா. விராட் கோலி பயங்கர டவுன் டு எர்த். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே அனுஷ்காவும் விராட் கோலியும் தான் சேர்ந்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு வேலைக்காரன் கூட கிடையாதுன்னு ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டரும் நேஷனல் செலக்டருமா இருக்கக்கூடிய சரண்தீப் சிங் சொல்லியிருக்காரு. சரண்தீப் சிங் விராட் கோலி அந்த அனுஷ்கா சர்மா பற்றி நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. அதில் முக்கியமாக விராட் கோலி ரொம்பவே டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விராட் கோலி அந்த அனுஷ்கா சர்மா இவங்க ரெண்டு பேருக்குமே பார்க்க போனீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான செலிபிரிட்டிஸ், அவங்கவுங்க துறையில் டாப்பில் இருக்கிறவங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. 2017 அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆச்சு. இவங்களோட பேரை பார்த்து பொறாமப்படாதவங்களே இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்யூட். ரீசெண்டாக கூட அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. இது ஒரு பக்கம் இருக்க உலகத்திலேயே வேர்ல்டு ஸ்போர்ட்ல ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் அத்லட் அப்படின்ற பேர்ல விராட் கோலியோட பேரும் இருக்கும். அவ்வளோ பணம் இருந்தாலும் ரொம்ப பணிவோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரு. விராட் செம்ம டவுன் டு எர்த். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா போதும், பக்கத்துலயே உட்காந்து கவனிப்பாங்க. டின்னர் வெளில போலாமா அப்படின்னு கேட்டா கூட உடனே கூடவே வந்துருவாங்க. மற்ற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே விராட்டோட செயல்னால இவர் மேல அதீத அன்பும் மரியாதையும் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சரண்தீப் சொல்லியிருக்காரு. சரண்தீப் யாருன்னு பாத்தீங்கன்னா 5 ஓடியே 3 டெஸ்ட் இந்தியாக்காக விளையாடி இருக்காரு. கூடவே விராட் பத்தி இன்னொரு மேட்டரும் சொல்லியிருக்காரு. விராட் ஒரு சம பொறுமசாலி, அவர் ஒரு நல்ல லிஸ்னர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்ன அது அப்படின்னு சில பேருக்கு ஷாக் ஆகலாம். ஏன் அப்படின்றத ஃபுல்லா கேளுங்க. டீம் மீட்டிங்லாம் பார்க்க போனீங்கன்னா 1 ஹவருக்கு மேலே நடக்குமா, ஆனால் இவர் எல்லாரும் பேசுகிறத ஃபுல்லாக கேட்டுட்டு ஃபைனல் டிசிஷனை அதுக்கப்புறம் தான் எடுப்பாராம். ஏன்னா அவ்வளோ பொறுமையாக மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை பொறுமையாக கேட்பாராம் விராத். ஆனால் நிறைய பேர் விராத் வந்து செம்ம அக்ரெசிவ், யார் பேச்சும் கேட்க மாட்டாரு, செம்ம ஷார்ட் டெம்பர் அப்படி இப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, விராத் வந்து செம்ம வெள்ளந்தின்னு சரண்தீப் சிங் சொல்லியிருக்காரு. ஒரு வேளை நிறைய பேரோட வெளித்தோற்றத்தை பார்த்து நம்ம இட போட்டுருவோம்ல, அந்த மாதிரி விராத்தை கூட தப்பாக நினச்சிருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்க கூட பழகினா மட்டும்தான் அவங்க எப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ யாருமே தப்பாக இட போடாதீங்க. இப்போ நம்ம விராத் கரண்ட்டாக இந்தியன் டீமை லீட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த கட்டமாக அகமதாபாத் பெரிய ஸ்டேடியத்தில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் வேறு நடக்க இருக்கு. ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, பார்ப்போம். சரி, நம்ம டவுன் டு எர்த் விராட் கோலியை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார், அண்மையில் வந்து இப்போ பாண்டிச்சேரியில் வந்து நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு வந்து ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இதுபோல் தமிழகத்திலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் எழுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 99 அல்ல, 100% பிஜேபி ஆட்சி வருவதற்கான ஏற்பாடுகளுக்கான ஒத்திகையாகத்தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா பிஜேபியோட திட்டமே அது தாங்க. அவர்களோட திட்டத்தோட ஒரு பகுதி தான் பாண்டிச்சேரி. இன்னும் பாருங்களேன், வரும் ஒரு 10 நாளைக்கு முன்பு வரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு வந்து அதிமுக செயற்குழுவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர், அதிமுகவின் அதிகாரபூர்வமான முதல்வர் வேட்பாளர் என்பதை வந்து அவங்க கட்சி கூட்டத்திலே அறிவிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு தொடர்ந்து பேட்டியளித்த பிஜேபி தலைவர்கள் ஒருவர் கூட எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஒப்புக்கொள்ளவில்லைன்றது நீங்கள் கவனிச்சிருக்கோம். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வாரம் இருக்குமா அந்த சென்னைக்கு வந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் இருவருடைய கையையும் தூக்கி காண்பித்த பிறகுதான் இவர்களின் அணுகுமுறையில் மாற்றம் இருக்கிறது. இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்னா அது மாதிரி அமைச்சர்கள்லாம் சசிகலாவுக்கு வந்து பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன காரணம் சார்? சசிகலா அவர்கள் தாங்க எல்லா முடிவுகளையும் எடுப்பது. 2016 தேர்தல் அறிவிப்பு வெளிவந்த சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவர் அந்த குன்ஹா தீர்ப்பில் தண்டிக்கப்பட்டு பரப்பன கிரகாரில் 10 நாள் நம்ம சிறையில் இருந்தார்ல, அதற்கு பிறகு அவர் உடல்நிலை தேரவே இல்லை. ஸோ இந்த 2016 தேர்தலில் கூட்டணி உள்ளிட்ட பெரும்பாலான முடிவுகள் எடுத்தது குறிப்பாக கேண்டிடேட்ஸை பர்டிகுலராக ஒவ்வொருத்தராக தேர்ந்தெடுத்தது திருமதி சசிகலா. தான் இறக்கும் வரையில் ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவர் பதவியை கொடுத்தாரா கலைஞர்? செயல் தலைவர் ஏதோ ஒன்று பேர் மாற்றுவார். இவர் சின்ன பையனுக்கு வந்து செயல் தலைவர் கொடுப்பார், பெரிய பையனுக்கு வந்து தென்மண்டல அமைப்பு செயலாளர்னு ஒரு பதவியை கொடுப்பார். தலைவர் பதவி கொடுத்தாரா? எடுத்த எடுப்பில் நீங்கள் இளைஞர் அணி செயலாளர் பதவியை கொடுத்துட்டீங்க. தேர்தல் நேரங்களில் நடக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அரசியல். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும், இளைஞர் அணி செயலாளர் திரு உதயநிதி அவர்களும், திமுகவின் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்களும் கையில் வேலோடு இப்போ போஸ் கொடுக்கறத நான் சின்ன விஷயமா பார்க்க மாட்டேன். தேர்தலுக்கான நாடகம்ன்ட்டு பார்க்குறேன். ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம் அனைத்து பரிகாரங்களுக்கும் ஜோதிடம் தொலைபேசி மூலம் சொல்லப்படும். ஸ்பேஸ் பை டாட் இன் அண்ட் ஆன்லைன் வெப் போர்ட்டல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிளாட்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ் கரண்ட்லி ஆப்ரேட்டிங் இன் சென்னை.